வணக்கம், இது தமிழ் சமையல் மதுரை டு கோவை. உணவே மருந்து, இதுதான் நம்ம சமையலறை மந்திரம். அன்ப கொட்டி, பாசத்தை கிள்ளி போட்டு, அக்கறையா கிண்டி, ஆத்மார்த்தமா சமைக்கிற உணவுல சுவை ஏராளமா இருக்கும், ஆரோக்கியம் தாராளமா இருக்கும். சாப்பாடு சமையல் ரெண்டும் பிடிச்சவங்களுக்கு சமையலறை தான் சொர்க்கம். என்னோட சொர்க்கத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை. 5 வருஷத்துக்கு மேல அமெரிக்கால இருக்கிறேன், கிச்சனை அல்ட்ரா மாடர்னா வச்சிருப்பேன் அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இது எங்க சொந்த நாடும் இல்லை, நாங்க இருக்கிறது எங்க சொந்த வீடும் இல்லை. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேட வந்தவங்க தான். தேடின திரவியத்தை இங்கேயே கரைச்சிட்டு போக விரும்பல. அதனால அத்தியாவசிய பொருட்களை மட்டும்தான் வாங்கியிருப்பேன். ஆடம்பரமா எதுவுமே என்கிட்ட இருக்காது. அதே மாதிரி ஜங்க்னு சொல்லப்படுற துரித உணவுகள், சுவையூட்டிகள் அதிகம் இருக்கிற கடையில விற்கிற மசாலா பாக்கெட்டுகள், இந்த மாதிரி எந்த குப்பைகளும் எங்க வீட்டில் இருக்காது. என்னோட சிக்கனமான ஆரோக்கியமான சமையலறைக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இது ஹாலு. இங்க பெரும்பாலும் எல்லா வீடுகளுமே இந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் மாடல்ல தான் இருக்கும். கிச்சன்லேருந்து பார்த்தாலே ஹாலு, பால்கனி, ரோடு எல்லாமே தெரியும். அங்கே பால்கனியில் குருவியெல்லாம் அரிசி சாப்பிட்டுட்டுருக்கு பாருங்கள். ஹால்லேருந்து அப்படியே வந்தோம்னா இந்த பக்கம் ஒரு டைனிங் ஏரியா. அப்படியே இந்த பக்கம் வந்தால் இதுதான் கிச்சன். ஒரு பக்கம் அடுப்பு, அவன், ஃப்ரிட்ஜு அதெல்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்திரம் கழுவுற சிங்க்கு, அது பக்கத்துலேயே பாத்திரங்கள், மிக்சி இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம். கிச்சனுக்குள்ளேயே சின்னதாக ஒரு ரூம் மாதிரி இருக்கும். இதை வாஷர் ட்ரையர் ரூம்னு சொல்லுவாங்க. இதை ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரியும் பயன்படுத்துகிறேன். அவ்வளோதான் மொத்த கிச்சனே, சின்ன கிச்சன் தான். முதல்ல இந்த டைனிங் ஏரியாவை பார்க்கலாம். இதுதான் கூகுள் ஹோம் ஹப், எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. காலையில் எந்திரிச்ச உடனே வெதர் எப்படி இருக்குன்னு கேட்குறதுலேருந்து, குக்கர் அமத்துறதுக்கு அலாரம் வைக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவான். கந்த சஷ்டி கவசத்துலேருந்து சினிமா பாட்டு வரைக்கும் என்ன சொன்னாலும் உடனே போட்டுருவான். பாட்டு கேட்டுகிட்டே சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பின்னாடி இருக்கிறது எங்களோட செல்ல பிராணி. நம்மளை பார்த்தோன்னே கையாட்டி சாப்பாடு கேட்குறான் பாருங்கள். இது வந்து பெட்டா ஃபிஷ். இது ஒரு மீன் தான் வளர்க்க முடியும், வேறு ஏதாவது மீன் போட்டால் இது சாப்பிட்ரும். இது ஒரு மீன் வாங்கினீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு வரும். நாங்கள் வந்ததுலேருந்து இது 2வது மீன். 2 மீனுக்குமே கோல்டின் தான் பேர் வச்சோம். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் ஏதாவது ஒரு செல்ல பிராணி வளர்க்குறது ரொம்பவே நல்லது. அவங்கள பராமரிக்கிறது, தினம் அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, அவங்கக்கிட்ட விளையாடுறது, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இங்கே நாய், பூனை இதெல்லாம் வளர்த்தா நேரம், காசு ரெண்டுமே அதிகமாக செலவாகும். எங்களுக்கு மீன் வளர்க்குறது ரொம்பவே சௌரியமாக இருக்குது. இது சின்ன பாப்பாவோட கை, அவள் தான் வந்து சாப்பாடு போட்டு அதை சாப்பிட சொல்லிகிட்ருக்குறா. மீன் தொட்டிக்கு பக்கத்துலேயே மீனோட சாப்பாடு வச்சுருக்கோம். அது பக்கத்துலேயே பழங்கள். நாங்கள் பழங்கள் தான் நிறைய சாப்பிடுவோம். குழந்தைங்களும் பழங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து உரிச்சு சாப்பிட்ற ஆரஞ்சு, நம்ம ஊர் கமல ஆரஞ்சு மாதிரி. முக்கியமாக வாழைப்பழம் வைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்டையே நான் வாங்கினேன். இங்கே கிடைக்கிற பழமெல்லாம் ரொம்ப பெரிய பழமாக கிடைக்கும். 1-2 கிடைக்காது, குறைஞ்சது 6 பழமாவது வாங்கணும். இது அப்படியே வாங்கி கீழே வச்சிட்டோம்னா அடிப்பழமெல்லாம் கசிஞ்சிரும். இப்படி தொங்க விடுறனால கடைசி பழம் வரைக்கும் வீணாகாமல் நல்லாயிருக்கும். இந்த பழத்தை கடையில் விற்கிறப்பயே மேலே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரேப் போட்டு தான் வச்சுருப்பாங்க. இது போடுறனால இது சீக்கிரமாக பழுக்காது. வாழைப்பழத்தோட காம்பில் எத்திலின் கேஸ் ரிலீஸ் ஆகும். அந்த கேஸ் தான் அந்த பழத்தை சீக்கிரமாக பழுக்க வைக்கும். இப்படி போட்டு அதை டைட்டாக சுற்றி வைக்கிறனால அந்த கேஸ் வெளியில் வராமல் பார்த்துக்கிறாங்க. நானுமே மற்ற பழங்கள்லாம் காலியாகிற வரைக்கும் இதை அப்படியே விட்டுருவேன். எனக்கு வாழைப்பழம் தேவைப்படுற 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த கவரை எடுத்து விடுவேன். அப்புறம் அது தானாக பழுத்துரும். அது பக்கத்துலேயே ஆரஞ்சும் ஆப்பிளும் இருக்குது. இது ஜூஸ் போடுற ஆரஞ்ச். குழந்தைங்களுக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு ஆரஞ்சில் தினம் ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். சர்க்கரை எல்லாம் போட மாட்டேன், சும்மா ஆரஞ்சை புழிஞ்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொடுத்துருவேன். ஆப்பிள் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். தினம் 4 ஆப்பிள் மட்டும் வெளில வைப்பேன் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்றதுக்கு. இது சின்ன சின்ன ஆப்பிள் தான். இதை ஏன் பிளாஸ்டிக் பவுலில் வச்சுருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இது பழத்துக்காக வாங்கின பவுல் கிடையாது. நாங்கள் அமெரிக்கா வந்த புதுசில் எனக்கு தயிர் வந்து பெறையவே இல்லை. அதுக்காக யோகட் மேக்கர்னு ஒன்று வாங்கினோம். அதோட பவுல் தான் இது. நான் இங்கே வந்து பண்ண ஒரே தண்ட செலவு இது தான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான், அவனுக்குள்ள சும்மா வெறும் லைட் மட்டும் போட்டு உள்ளே வச்சாலே தயிர் பிறஞ்சிரும்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் அந்த யோகட் மேக்கரை பாட் பாட்டாக பிரித்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் இதுவும் பழங்கள் தான். இது ரெண்டும் பியர், அது ரெண்டும் கொய்யாக்காய். இந்த பியர் வந்து நம்ம ஊர் பேரிக்காய் மாதிரி நரிச்சு நரிச்சுன்னு இருக்காது. இது ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கொய்யாக்காய் வந்து இங்கே இந்தியன் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். அடுத்து இங்கே வந்து முலாம்பழம். இந்த சனி ஞாயிறில் நிறைய பழங்கள் வாங்கி வச்சுருவோம். ஏன்னா அடுத்து பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதும் பழங்கள் தான் கொடுத்து விடுவோம். இந்த அட்டைப்பட்டி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வாங்குறப்போ இந்த டப்பாவோட கிடைக்கும்.
முன்னாடி எல்லா பழங்களுமே இந்த மாதிரி நாலஞ்சு டப்பா வச்சு தான் நான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாழைப்பழத்துக்காக தான் நான் அந்த பெரிய பழக்கூட வாங்கினேன். நீங்கள் இங்கே வந்து ஒரு 2-3 வருஷம் தான் இருக்க போறீங்கன்னா இந்த மாதிரி டப்பாக்களே நீங்கள் எடுத்துக்கலாம். இதுலேயே பாருங்கள் சிஸ்ஸஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் போடுறதுக்கு 4 பக்கமும் இடம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இங்கே கிச்சன் டிஷ்யூ. இந்த கிச்சன் டிஷ்யூவை நீங்கள் அப்படியே மேடை மேலே வச்சுட்டு கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் அழுக்காகும். அதனால இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சாதான் அது அழுக்காகாமையும் இருக்கும், எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த சின்ன கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரேக்கெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அதனால நான் இன்னும் கொஞ்சம் பொருட்கள் வைக்கிறதுக்காகவே ஒரு சின்ன டேபிள் போட்டு வச்சுருக்கேன். சாப்பிட்ற தட்டு, இந்த பொரிக்கின் சட்டியோட மூடிகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேட் ரேக்கில் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்க ரெண்டுமே ட்ரையிங் மேட்டு, ஏதாவது தண்ணி வடிஞ்சாலும் அது உறிஞ்சிக்கும். டிஷ்வாஷரில் போட முடியாத பாத்திரங்கள்லாம் நான் விலக்கி இதில் தான் கவுத்துவேன். இதுக்கு பக்கத்துலேயே ஜன்னல் இருக்குது, சாயந்தரம் இந்த பக்கம் நல்லா வெயில் அடிக்கும், இந்த மேட்லாம் காஞ்சிரும். ஆனாலும் வாரம் ஒரு தடவை இந்த 2 மேட்டையும் எடுத்து நல்லா துவைச்சு காய வைக்கணும், இல்லைனா இந்த ஊர் கிளைமேட்டுக்கு உள்ளே பூஞ்சா வந்துடும். இந்த பிளேட் ரேக்லேயே ஒரு சின்ன பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் பழம் நறுக்கிற கத்தி, பீலர் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி இருக்கிறது மோட்டர் அண்ட் பெசல்னு சொல்கிற இடிகள். இஞ்சி பூண்டு தட்டி போடுறதுக்கு, ரசத்துக்கு சீரகம் மிளகு நுண்ணிக்கி போடுறதுக்கு, அசைவம் செய்கிறப்ப கொஞ்சமாக சோம்பு தட்டி போடுறதுக்கு, இந்த மாதிரி மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக நுண்ணிக்கி போடுறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நான் வாங்கலை, ஐஸ்வர்யான்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போன வருஷம்தான் இங்கே அமெரிக்காவிலேருந்து மொத்தமாக காலி பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு போனாங்க. அவங்க போகிறப்ப நிறைய ஜாமான்கள் எனக்கு கொடுத்துட்டு போனாங்க, அதில் ஒன்று தான் இது. இது பக்கத்துலேயே இங்கே பெரிய கரண்டியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அடுப்பு பக்கத்துலேயே வச்சுக்கிறதுக்கு எனக்கு அங்கே பெருசாக இடம் இல்லை, அதனால நான் இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி இருக்கிறது எங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ். சும்மா ஒரு அட்டைப்பட்டியில் பேப்பர் ஒட்டி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும், தீர தீர வாங்கி வச்சுருவோம். இது வந்து ட்ரைடு ஃபிக்ஸ், காஞ்ச அத்திப்பழம். அது பக்கத்தில் இருக்கிறது அன்சால்ட்டட் மிக்சட் நட்ஸ். இது எல்லாமே இந்த மாதிரி பல்காக காஸ்கோவில் வாங்கிடுவோம். நாங்கள் சாப்பிட்ற ஜங்க்னா இதை சொல்லலாம். நட்ஸ் எல்லாம் ஹெல்த்தி தான், ஆனால் இதை வந்து பீனட் ஆயிலில் வறுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி தான், ஆனால் தினம் ஆசைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிறது மெஜூல் டேட்ஸ், பேரிச்சம்பழம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது ட்ரைடு ப்ரூன்ஸ். ப்ரூன்ஸ்ன்றது ஒரு பிளம்ஸ் வெரைட்டி தான். இது போக ட்ரைடு ஆப்ரிகாட்டும் வச்சுருப்போம், அது இப்போ தீந்துருச்சு. இதுக்குள்ளேயே சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் பேகு, இது என் பெரிய பொண்ணு வச்சுருப்பா. நாங்கள் வெளில எங்கேயாச்சும் போனோம்னா இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு அதை இந்த பேக்கில் போட்டு கொண்டு வந்துடுவாள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் ஸ்நாக்ஸ். இதில் வந்து வேர்க்கடலை உருண்டை இருக்குது, நாட்டு சக்கரை வச்சு செஞ்சது. இதை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. அடுத்தது இது வந்து ராகி பிஸ்கெட்டு. இதை தென்னஞ்சக்கரை வச்சு பண்ணியிருக்கேன். பொதுவாக எப்பயுமே இதை வெண்ணெய் வச்சு தான் பண்ணுவேன், இந்த தடவை தேங்காய் எண்ணெய் வச்சு பண்ணி பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி நிறைய மாற்றி செஞ்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் அதில் எது ரொம்ப நல்லா இருக்கோ அதை தான் வெப்சைட்லேயும் யூடியூப்லேயும் போடுவேன். இதில் இன்னும் ஒரு ஆராய்ச்சி பாக்கி இருக்குது, அதையும் முடிச்சுட்டு எது ரொம்ப நல்லா இருக்கோ அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன். பின்னாடி இருக்கிற சம்படத்தில் ஃபூல் மக்கானா இருக்குது, அதாவது தாமரை விதை பொறி, காரம் போட்டு பண்ணுறது. இதுவும் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது ரொம்ப சத்தானது, இது செய்கிறதுக்கும் 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த டேபிளுக்கு கீழே ஒரு மூவபிள் ரேக் மாதிரி வச்சுருக்கேன். இதில் மேல் ரேக்கில் வெள்ளைப்பூண்டு வச்சுருக்கேன். வெள்ளைப்பூண்டு இங்கே வெளியிலலாம் ரொம்பவே விலை ஜாஸ்தி. காஸ்கோ இல்லைனா சாம்ஸ் கிளப் இந்த மாதிரி கடைகளில் 1 கிலோ பேக்காக பல்காக விற்கும். அதை வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிட்டோம்னா அழுகிடும். இந்த மாதிரி பல்லு பல்லாக பிரித்து போட்டு காத்தோட்டமாக வச்சிட்டோன்னா 2-3 மாதம் ஆனாலும் கெடாது. அதுக்கு கீழே பெரிய வெங்காயம், நம்ம ஒரு வெங்காயத்தை விட இது கொஞ்சம் காட்டமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரை வள்ளிக்கிழங்கு. அதுக்கு கீழே சின்ன வெங்காயம், இது இந்தியன் ஸ்டோர்ஸில் தான் வாங்கணும், ஆனாலும் இது பெருசு பெருசாக தான் இருக்கும். நம்ம ஒரு சின்ன வெங்காயத்தோட ருசி இதில் இருக்காது. இது விலையும் கொஞ்சம் அதிகம், அதனால் அளவாக வாங்கி பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு பின்னாடி உருளைக்கிழங்கு, கோல்டன் பொட்டேட்டோஸ், ரெட் பொட்டேட்டோஸ்னு இங்கே நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். இந்த ரேக்கில் கீழே வீல் இருக்கும், அதனால் நம்ம வேணுன்றப்ப வெளில இழுத்து தேவையானதை எடுத்துகிட்டு திருப்பியும் உள்ளே தள்ளி வச்சிடலாம். ஏன் 2 சேர் தான் இருக்குதுன்னு யோசிப்பீங்க. நாங்கள் பொதுவாக டேபிளில் உட்காந்து சாப்பிட மாட்டோம், எல்லாரும் சேர்ந்து சம்மணம் போட்டு கீழே தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். இவர் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு லஞ்சுக்கு வரப்போ ஃபார்மல்ஸ் போட்டு தரையில் உட்காந்து சாப்பிட முடியாதுன்றனால அப்போ மட்டும் சேரில் உட்காந்து சாப்பிடுவார். இந்த ஹை சேர் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டில் ஐலாண்ட் மாதிரி ஒரு பெரிய டேபிள் கிச்சனில் இருக்கும். அப்போ நாங்கள் டைனிங் டேபிளே வாங்கலை, அந்த டேபிளுக்காக நாங்கள் வாங்கினோம். ஆனால் இப்போவுமே இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தோசை சுடுறப்போ, நெய் காய்ச்சிறப்போ, இந்த மாதிரி அடுப்பு பக்கத்தில் ரொம்ப நேரம் நின்று பண்ணுற வேலையாக இருக்கிறப்போ இந்த சேரை நான் அடுப்பு பக்கத்தில் இழுத்து போட்டுப்பேன். இதில் உட்காந்துட்டே சமைக்கிறது, காய் வெட்டுறது எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அவ்வளோதான், இதுதாங்க எங்கள் டைனிங் ஏரியா. இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போயிடலாம்.
இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். வெறும் $10 தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சின்ன இடத்துல நிறைய பொருட்களை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். இதை இப்படி சுற்றி விட்டு நம்ம தேவையான பொருட்களை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். இங்கே மேல் ரேக்கில் நான் சமையலுக்கு தேவையான உப்பெல்லாம் வச்சுருக்கேன். நான் 3 வகையான உப்பு பயன்படுத்துகிறேன். அயோடைஸ்ட் உப்புலாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் உப்பு வணிகத்தின் தந்திரம் அப்படின்னு சித்த வைத்தியர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அலோபதி டாக்டர்ஸ் எல்லாம் தைராய்டு ப்ராப்ளமோட தீவிரத்தை உப்பில் இருக்க இந்த அயோடின் தான் குறைக்குது, அதனால கண்டிப்பாக அயோடைஸ்ட் உப்பு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால நான் அயோடைஸ்ட் உப்பும் பயன்படுத்துவேன், அயோடின் இல்லாத உப்பும் பயன்படுத்துவேன். இது வந்து கொஷர் சால்ட், அதாவது நம்ம ஒரு கல் உப்பு மாதிரி இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு பெரிய கல்லாக இருக்காது, கொஞ்சம் சின்ன கல்லாக இருக்கும். இந்த உப்பில் அயோடின் இல்லை. அடுத்திருக்கிறது இந்துப்பு, ஹிமாலயன் பிங்க் சால்ட். சரி, இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதையும் ஏன் விட்டு வைப்பானே, அதையும் கொஞ்சம் பயன்படுத்திக்கிடுவேன். ஒரு நாளைக்கு நான் செய்கிற சமையலில் இந்த 3 உப்பையுமே எப்படியாவது சேர்த்துருவேன். ஒன்றை குழம்புல போட்டேன்னா ஒன்றில் காயில் போடுவேன், ஒன்றை கூட்டில் போடுவேன், அந்த மாதிரி. அடுத்து இங்கே இருக்கிறது டேபிள் சால்ட்டு, அந்த அயோடைஸ்ட் உப்பை தான் கொட்டி வச்சுருக்கேன். முட்டையெல்லாம் போடுறப்ப எடுத்து தூவுறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து பெப்பர் க்ரஷர். இதுக்குள்ளே மிளகை போட்டுட்டு இந்த மாதிரி திருகுனா உள்ளே இருக்கிற பெப்பர் ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் ஆகி வரும். ஆம்லெட் போடுறப்ப தூவுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை என்னோடய மிளகு மஞ்சள் பால் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே என்னோடய குக்கரோட விசில். இது எல்லாமே இந்த மாதிரி ஒரே இடமா வச்சிட்டோன்னா அப்பப்போ தேடிட்டு இருக்கிற நேரம் மிச்சமாகும். இன்ஸ்டா பாட்டு, பெரிய குக்கர், சின்ன குக்கர்னு எல்லா விசிலுமே இதை ஒரே இடத்துல தான் வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் தான் வச்சுருப்பேன். இந்த குளிருக்கு இங்கே தேங்காய் எண்ணெய் எப்படி உறைஞ்சிருக்கு பாருங்கள். இது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், அதனால தான் திறந்தே வச்சுருக்கேன். தேவைப்படுறப்ப அவனுக்குள்ளே வச்சு ஒரு 15 செகண்ட் சூடு பண்ணால் போதும், உருகிடும், எடுத்து தேய்ச்சிக்கலாம். இதை வேற எங்கேயாவது வச்சா குழந்தைங்க கொட்டிடுவாங்க, அதனால இங்கேயே பத்திரமா வச்சிருக்கேன். தலைக்கு தேய்க்கிறதுக்குன்னு கடையில் தனியாக விற்கிற தேங்காய் எண்ணெய்களை நான் வாங்கவே மாட்டேன். ஏன்னா அதில் என்னெல்லாம் கலந்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால நாங்கள் சமையலுக்கு வாங்குற தேங்காய் எண்ணெயை தான் தலைக்கும் தேய்ச்சிப்போம். இங்கே கீழ் ரேக்கில் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய்கள் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த சின்ன ஜாடியில் தோசை சுடுறதுக்கு நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் சமையல் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். இதுவும் நல்லா உறைஞ்சி தான் இருக்கும். ஆனால் இதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறனால இதில் கொஞ்சம் எடுத்து நம்ம சட்டியில் போட்டால் அந்த சூட்டுக்கு உருகிடும். இது ஆர்கானிக் கோல்டு ப்ரெஸ்ட் வெர்ஜின் கோகனட் ஆயில், சுத்தமான கலப்படம் இல்லாத தேங்காய் எண்ணெய். அடுத்த ஜாடியிலையும் நல்லெண்ணெய் தான். தோசைக்கு தனியாக, சமையலுக்கு தனியானு வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் கடலெண்ணெய், அதுக்கு பக்கத்தில் நெய் ஜாடி. இது வீட்டில் காய்ச்சின நெய், கடையில் வெண்ணெய் வாங்கி அதை உருக்கி காய்ச்சின நெய். நீங்கள் கடையில் வாங்குகிற நெய்க்கும் நம்ம இந்த மாதிரி வீட்டிலையே காய்ச்சுற நெய்க்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். இதில் இருக்கிற மணமும் ருசியும் கடையில் வாங்குகிற நெய்யில் வரவே வராது. பால்லேருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கணும், வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் காய்ச்சணும், இதெல்லாம் பற்றி ஸ்டெப் வைஸ் பிக்சர்ஸோட என் வெப்சைட்டில் போஸ்ட் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த நெய் காய்ச்சிற வீடியோவும் நான் கண்டிப்பாக எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் போடுறேன். இத்தனை பொருட்களையும் இவ்வளோ சின்ன இடத்துல அழகாக வச்சு ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற ஸ்டாண்டை நீங்கள் என்னோடய கேஸ்டைன் வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. என்னோடய 2 தோசைக்கல், 1 சப்பாத்திக்கல், இதெல்லாம் இந்த ரேக்லேயே இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளாட்டர் ஸ்க்ரீன். இதுவும் நான் அடுப்பு பக்கத்துலேயே வச்சுருப்பேன். கடுகு கருவேப்பிலையெல்லாம் நம்ம சமைக்கிறப்போ தெளிக்கும். இதை மேலே வச்சுட்டா அது நம்ம மேலே தெளிக்காமல் தடுக்கும். நிறைய தடவை நான் பாப்பாவை இடுப்பில் வச்சுட்டு சமைக்கிற மாதிரி வரும். அப்போ பாப்பா மேலே தெளிக்காமல் இருக்கிறதுக்கு இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என் வீட்டுக்காரரு சிக்கன் பிரெஸ்ட் ரோஸ்ட்னு பேன்லேயே செய்வார். அப்போல்லாம் அவர் கையில் இதை கொடுத்துருவேன், இல்லைன்னா என் அடுப்பு நாஸ்தி ஆகிடும். இந்த கிச்சனில் என்னோடய ஒர்க்கிங் ஸ்பேஸ்னு பார்த்தா இவ்வளோதான், சின்ன இடம்தான். இங்கே தான் நான் காய் வெட்டுறது, சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது, தேய்க்கிறது எல்லாமே. அதனால் இந்த இடத்த நான் எப்பவுமே ஃப்ரீயாக வச்சுப்பேன். இது பக்கத்துலேயே என்னோடய ஸ்டவ் இருக்குது. இது காயில் சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ்வு, காயில் பர்னர்ஸ் இருக்கும். இங்கே நடுவில் கரண்டி வைக்கிற பேஸு, ஸ்பூன் ஹோல்டர். இங்கே கருப்பாக மூடி மாதிரி இருக்கிறது வந்து பர்னர் கவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ள இருக்க காயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு சும்மா கவர் மாதிரி போடுறது. இது மெயினாக நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்கினேன். இப்போ முன்னாடி நான் இந்த அடுப்பில் சமைச்சிட்ருக்கப்போ பின்னாடி இருக்கிறது எல்லாமே பிளாக்காக அழகாக தெரியும். அதுக்கு மேலே சப்டைட்டில்ஸ் போடுறதுக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் உள்ளே இருக்கிற காயில். அதுக்குள்ளே இருக்கிறது வந்து டிப் பவுல். அதையுமே நான் ஸ்டவ்வுக்கு மேட்சாக கருப்பு கலர்லேயே வீடியோஸ்க்காக வாங்கி போட்டிருக்கேன். இந்த அடுப்பு கரண்டில் தான் ஒர்க் ஆகுது. இங்கே எப்பயுமே கரண்ட்லாம் போகாது. இதை கிளீன் பண்ணுறப்போ நம்ம இந்த காயிலை தனியாக எடுத்துடணும். நம்ம தெரியாமல் பாலை பொங்க விட்டுட்டோன்னா, இல்லைன்னா சமைக்கிறப்ப தெளிக்கிற கடுகு எல்லாமே இந்த டிப்பவுல தான் கலெக்ட் ஆகிருக்கும். இதை தனியாக எடுத்து தினம் விளக்கிக்கலாம். அதுக்கு கீழேயும் தொடச்சிக்கலாம். தினம் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 4 டிப்பவுலையும் எடுத்து நல்லா விளக்கி காய வச்சிட்டோன்னா எப்பவுமே சுத்தமாக இருக்கும்.
ஒவ்வொரு ஓட்டைக்குள்ளேயும் கையை விட்டு துடைக்கிறத விட இதை மொத்தமாக தூக்கி நிறுத்தி வச்சுக்கலாம். அடியில் ஒரு ஃப்ளாட் பேஸ் மாதிரி இருக்கும், அதை ஈஸியாக ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டவ்வை நம்ம முன்னாடி இழுத்து வச்சு பின்னாடி இருக்கிற இடத்துல இப்படி சுத்தம் செஞ்சுக்கலாம். இங்கே அமெரிக்காவில் இருக்கிற தோழிகளுக்காக சொல்கிறேன், ஏன்னா வந்த புதுசில் எனக்கே இந்த மாதிரி இழுத்து வச்சு சுத்தம் பண்ணலான்னு தெரியாது. நம்ம சமைக்கிறப்போ கடுகுலேருந்து நிறைய பொருட்கள் இங்கே கீழே சிந்திருக்கும், அதனால மாதம் ஒரு தடவையாவது இந்த மாதிரி இழுத்து வச்சு சுத்தம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இங்கே ஸ்டவ்வுக்கு மேலே மைக்ரோவேவ் அவன் இருக்கும், அதுக்கு கீழேயே இந்த ஸ்டவ்வோட வென்ட் இருக்கும். இந்த மைக்ரோவேவ்குள்ள அவன் சேஃப், செராமிக் ஆர் கிளாஸ் பவுல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டா சேஃப் தான். அவனை எப்பயுமே இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் குழம்பு ஏதாவது சூடு பண்ணுறீங்கன்னா அது தெரிச்சிருச்சுன்னா அதை உடனே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிருங்க. அதை விட்டுட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சூடு பண்ண குழம்பு, 10 நாளைக்கு முன்னாடி சூடு பண்ண குழம்புன்னு எல்லாமே உள்ளே தெளிச்சிருந்துச்சுன்னா அதிலிருந்து ஏதாவது கிருமிகள் நீங்கள் புதுசாக சூடு பண்ணுற குழம்புல சேர்ந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே சுத்தமாக வச்சு மைக்ரோவேவ் சேஃப் பவுல்ஸை பயன்படுத்துனீங்கன்னா மைக்ரோவேவ் குக்கிங் ஒரு சேஃப் குக்கிங் தான். அடுத்து அடுப்புக்கு கீழே இருக்கிறது கிரில் அவன். இது பேக்கிங் கிரில்லிங்க்கு மட்டும் இல்லை, தயிரை உறைய வைக்கிறதுலேருந்து மாவை புளிக்க வைக்கிறது வரைக்கும் இந்த குளிர் பிரதேசத்தில் இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிரில் அவனுக்கு கீழே பேக்கிங் டூல்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரேக் இருக்குது, அதுக்குள்ளே என்னோடய இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்கிறேன். இந்த எல்லா இரும்பு பாத்திரங்கள் பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக என்னோடய கேஸ்ட் அயன் பேன் வீடியோவில் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, இது எல்லாத்தையும் எப்படி துருப்பிடிக்காமல் பராமரிக்கிறது அதுக்குரிய டிப்ஸும் அந்த வீடியோவில் இருக்குது, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அடுப்பு பக்கத்துலேயே இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த ஸ்டவ்வு, அவன், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டோடையே வந்துடும், நம்ம எதுவுமே தனியாக வாங்க தேவையில்லை. இது நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி சாதாரண ஒரு 2-door ஃப்ரிட்ஜு தான். இந்த ஃப்ரிட்ஜு டூர் வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் தனியாக போடுறேன். என் குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ இந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ்க்கு அப்படியே மேலே இருக்கிற ஷெல்ஃபை பார்க்கலாம். உள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வெளியிலேயே நிறைய ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டி வச்சுருப்பேன், ஒன்று ஒன்று தீர்றப்போ அப்பப்போ எழுதி வச்சுருவேன். இது இந்தியன் ஸ்டோர்ஸ் லிஸ்ட்டு, இது நாங்கள் ஊருக்கு போகிறப்போ என்னெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும்னு எழுதி வச்சுருக்கேன். பாப்பாவோட பூமுடி, பழைய மிக்ஸி ஜாரு, இது க்ரோகர் லிஸ்ட்டு, இது வால்மார்ட் லிஸ்ட்டு, இந்த மாதிரி தனித்தனியாக எழுதி வச்சுட்டா அந்தந்த கடைக்கு போகிறப்போ இந்த லிஸ்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இதை வாங்க மறந்துட்டேன், அதை வாங்க மறந்துட்டேன்ற பிரச்சனையே இருக்காது. இப்போது இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பேர் எழுதி ஒட்டி இருக்கிறதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரருக்காக. அவருக்கும் சமையலில் ரொம்பவே ஆர்வம் இருக்குது, அடிக்கடி சமைக்க வருவார். நமக்கெல்லாம் டப்பாவை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோம் எதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. ஆனால் அவர் பாவம் ஒவ்வொரு டப்பாவை திறந்து பார்த்துட்டு இருப்பாரு, அதுக்காக இதெல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள்லேருந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வரைக்கும் எல்லாமே எங்கள் அத்தை ஊர்லேயே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி காய வச்சு அரைச்சி எனக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. மற்றபடி கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சமையலுக்கு தேவையான மற்ற பொடி வகைகள் இதெல்லாமே நான் வீட்டில் மிக்சியிலேயே அரைச்சிருவேன். இங்கே சீரகத்தூள், மிளகுத்தூள், கெட்டி பெருங்காயம், இது வெந்தய பொடி, குழம்பு ரசம் எல்லாம் தாளிக்கிறப்போ போட்டால் ரொம்பவே வாசமாக இருக்கும். பக்கத்தில் பெருங்காயத்தூள், அது பக்கத்தில் தேங்காய் கத்தி. அமெரிக்காவுக்கு வந்த புதுசில் இந்த தேங்காய் கத்தி எடுத்துகிட்டு வந்தேன். அப்போல்லாம் நிறைய முழு தேங்காய் வாங்கி பார்ப்பேன், ஆனால் 10-8 தேங்காய் அழுகிதான் இருக்கும். அதனால் இப்போ முழு தேங்காயே நான் வாங்குறது இல்லை, தேங்காயை ஃப்ரெஷ்ஷாக துருவி ஃப்ரோசன் தேங்காயை விற்பாங்க, அதுதான் வாங்கிக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் கத்தியை வெள்ளம் உடைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அடுத்தது புளி. இந்த அழகான ஜாடியை என்னோடய ஃப்ரெண்டு தீபான்னு ஒருத்தவங்க, இங்கே 4 வீடு தள்ளி தான் இருக்காங்க, அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. நான் ஒரு நல்ல பிளாகர்னு நம்பி இந்த அழகான ஜாடியை வச்சு நான் ஏதாவது நல்ல ஃபோட்டோஸ் எடுப்பேன்னு நம்பி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஆனால் நான் அதில் புளி போட்டு வச்சுருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க தீபா. இதை நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தா 1-2 போட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் பத்திரமா தூக்கி மேலே வச்சுருப்பேன். ஆனால் இப்போ புளி போட்டு வச்சுருக்கறனால இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு தடவை இதை எடுக்கிறப்பையும் நான் உங்களை தான் நினச்சிக்கிறேன் தீபா. அப்புறம் இந்த பாட்டிலெலாம் பற்றி சொல்ல மறந்துட்டேனே, நான் சொன்னேன்ல யோகட் மேக்கர், அதோட பாட்டில் தான் இது. 7 நாளைக்கு 7 பாட்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் மேலே பாருங்கள் டேட் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்றைக்கு தயிர் ஊற்றி வச்சுருக்கோமோ அதுலேருந்து 7 நாளைக்குள்ளே அந்த தயிரை யூஸ் பண்ணிடணும். இந்த யோகட் மேக்கரை நான் குறை சொல்ல மாட்டேன், அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம சட்டியில் ஊற்றி வைக்கிறது தான் ரொம்ப ஈஸி, நிறைய தயிரும் செஞ்சுக்கலாம். மற்றபடி இங்கே இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் எல்லாமே நான் ஒவ்வொரு தடவையும் இந்தியா போகிறப்போ அப்பப்போ எடுத்துகிட்டு வர்றது தான். இந்த சர்க்கரைலாம் போட்டு வச்சுருக்க கேனிஸ்டர் செட்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணது, அதில் நான் 2 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் 2 பிரிக்காமல் மேலேயே இருக்குது. சரி, இப்போ திருப்பி தூளுக்கு வரலாம். இங்கே பின்னாடி பிளெயின் மிளகாய்த்தூள், அது பக்கத்தில் பிளெயின் மல்லித்தூள், இதெல்லாம் ஊர்லேருந்து வந்தது. அப்புறம் நான் வீட்டில் அரைச்சது கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சுக்கா மசாலா,
இது சும்மா மிளகு சீரகம் சோம்பு அந்த மூணையும் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் பாப்பா வந்ததுலேருந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கலாம் நேரம் இல்லை. அதனால் எனக்கு நேரம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் நிறையவே வறுத்து அரைச்சி வச்சுருவேன். இதுக்கு பின்னாடி வந்து ஆம்ச்சூர் பவுடர் வச்சுருக்கேன். இது ஒன்று தான் நானே கடையில் வாங்குகிற பொடி. இது நல்ல மாங்காயை காய வச்சு அரைச்சி வச்சுருப்பாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தேன் மாங்காய் மட்டும்தான் இருந்தது, அதனால் நம்பி வாங்கியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் கசூரி மேத்தி, இதுவும் கடையில் வாங்கினது தான். இது வெந்தய கீரையை காய வச்சு விற்பாங்க. இது இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்க்கெலாம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸ்லையும் ட்ரைடு மேத்தி லீவ்ஸ்னு மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை. அதனால் இது ரெண்டை மட்டும் நான் நம்பி வாங்குகிறேன். அதுக்கு பக்கத்தில் ஆர்கானிக் ரா ப்ரவுன் சுகர், சர்க்கரையை வெள்ளையாக்குறதுக்கு ரசாயனங்கள் சேர்க்காத பழுப்பு சர்க்கரை. இதையுமே நான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்த மாட்டேன், எனக்கு நாட்டு சர்க்கரை தான் ரொம்பவே பிடிக்கும். நான் இங்கே ஒரே ஷெல்ஃபில் மூணு வரிசையாக டப்பா வச்சுருக்கேன். எல்லா டப்பாவையும் என்னால் ஈஸியாக பார்க்கவும் முடியுது, எடுக்கவும் முடியுது. இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சு ஸ்பைஸ் ரேக் ஆர்கனைசர்ஸ்னு விற்கிது. நான் ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணல. பழைய டப்பா, பழைய கார்ட்போர்ட் டப்பா அதெல்லாம் வச்சு நானே ஸ்டெப்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கிறனால பின்னாடி கடைசியாக இருக்கிற டப்பா கூட என்னால் ஈஸியாக எடுக்க முடியுது. இப்போது பின்னாடி இருக்கிற டப்பாவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மீன் மசாலா, இதுவுமே நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சது தான். இது மீனுக்கு மட்டும் இல்லை சிக்கனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற மசாலாவில் எந்த மசாலா வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் அடுத்து செய்கிறப்போ வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்த டப்பாவில் இருக்கிறது பேப்ரிக்கா பவுடர். இது சிவப்பு குடை மிளகாயை காய வச்சு பொடி பண்ணியிருப்பாங்க. இது கடையில் வாங்கினது தான், ஆனால் நான் வாங்கலை. என் சின்ன அண்ணா அண்ணி இங்கே பக்கத்து ஊரில் தான் இருக்காங்க. அவங்க போன தடவை எங்கள் வீட்டுக்கு வரப்போ இதை வாங்கிட்டு வந்து எங்கள் அண்ணி இதை வச்சு ஒரு சிக்கன் ரைஸ் செஞ்சு கொடுத்தாங்க. அதில் மிச்சமானதை இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் காஷ்மீர் மிளகாய் தூள், இது கலருக்காக போடுறது. இதில் பெருசாக காரம் இருக்காது, ஆனால் கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் சின்னத்தை கோபிச்செட்டிப்பாளையமில் இருக்காங்க. அவங்க காஷ்மீரி மிளகாய்களை வாங்கி காய வச்சு அரைச்சி எங்களுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. ஃபுட் கலர்ஸ் நான் எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன். மஞ்சத்தூளும் இந்த காஷ்மீரி மிளகாய் தூளும் தான் நான் யூஸ் பண்ணுற ஃபுட் கலர்ஸே. அது பக்கத்தில் மேஸ், ஜாவித்ரி, ஜாதிபத்ரின்னு சொல்கிறோம்ல அது, இதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் தான் எடுப்போன்றனால பின்னாடி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பிரியாணிக்கு போடுற கருப்பு ஏலக்காய், இதுவும் வாரத்தில் ஒரு நாள் பிரியாணி பண்ணுறப்ப தான் எடுப்போம், அதனால் பின்னாடி இருக்குது. அதுக்கு மேல் ரேக்கில் ஸ்டார்பக்ஸ் காஃபி பவுடர், இது எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் குடிப்பார். நான் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன், ஆக்சுவலாக எனக்கு குடித்த பழக்கமே இல்லை. எங்கள் அம்மாவுமே எங்களுக்கு டீ காஃபியெல்லாம் கொடுத்ததில்லை, பால் தான் ஆற்றி ஆற்றி கொடுப்பாங்க, அதனால் நான் இன்னமும் பால் தான் குடிச்சிட்ருக்கேன். அதுக்கு பக்கத்தில் கோகனட் சுகர், தென்னஞ்சக்கரை, இது திகட்டாத இனிப்பு, இதையும் நான் அதிகமாக பயன்படுத்துவேன். இப்போ இந்த ராகி குக்கீஸ் கூட நான் இதை வச்சு தான் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு கூழ் காய்ச்சினா இதை மேலே கொஞ்சம் தூவி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஹோல் வீட் பட்டர் குக்கீஸ் வீடியோ போட்டிருப்பேன், அதுக்கு கூட நான் இந்த சக்கரை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிறத மியூஸ்லேன்னு சொல்லலாம், இல்லை கிரனோலான்னு சொல்லலாம், என் குழந்தைங்க இதை கார்ன்ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் நான் வீட்டில் செஞ்சது தான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் நான் நிறைய சிவப்பு அவல் சேர்த்துருப்பேன், அது போக ஓட்ஸு, நட்ஸு, அப்புறம் சீட்ஸ் நிறைய சேர்த்துருப்பேன், அதாவது விதைகள். அது போக குழந்தைங்களுக்காக கிஸ்மிஸ் பழம், உலர்ந்த கிரெயின்பெரி இதெல்லாம் போட்டிருப்பேன். இதை சும்மா பாலில் போட்டு கொஞ்சம் தென்னஞ்சக்கரையை போட்டு கலக்கி கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ் மாதிரி சட்னி ரெடி பண்ணுற ஒரு 1 minute குவிக் பிரேக்ஃபாஸ்ட். அளவுக்கு அதிகமான சர்க்கரை, ஃபுட் கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸ் ஜங்க்கு, இது ஹெல்த்தி. அதுக்கு பக்கத்தில் இட்லி பொடி, இந்த பாத்திரத்தில் பாருங்கள், என் சித்ரான்னு எழுதியிருக்கு. இது வந்து எங்கள் அம்மாவோட தங்கச்சி பேர், அதாவது எங்கள் சித்தி பேர். எங்கள் அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறப்ப இந்த மாதிரி 2-3 பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறப்ப இந்த மாதிரி 2-3 பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துடுவேன். எவ்வளோதான் அழகழகாக கண்ணாடி பாத்திரங்கள் வந்தாலும் இந்த மாதிரி பேர் பதிச்ச எவர் செல்வர் பாத்திரங்கள் தான் நம்ம மனசுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிறது எள்ளு இட்லி பொடி. ஆஹா, திறந்த உடனே அந்த எள்ளும் பூண்டும் சேர்ந்து நல்லா மணக்குது. பால், தயிர், மோர், காய்கறிகள்னு எல்லாத்தையும் விட அதிகமான சுண்ணாம்பு சத்து இந்த எள்ளில் தான் இருக்குது. பெண்களும் பெண் குழந்தைங்களும் கண்டிப்பாக இந்த கருப்பெள்ளை வாரத்தில் 2-3 தடவையாவது உணவில் சேர்த்துக்கணும். என்னோடய 2 வயசு குழந்தையே இந்த எள்ளு இட்லி பொடியை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா. நான் இந்த எள்ளு பொடியை அடுத்த தடவை செய்கிறப்போ கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளை தான் சத்து அதிகம். இங்கே வாங்குகிற எள்ளெல்லாம் அவ்வளோ மனமே இல்லை. இந்த எள்ளு கோபிலேருந்து எங்கள் அத்தை அனுப்பிச்சது. என்னோடய எல்லா கொரியர் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக எள்ளு பொட்டணும் இருக்கும். அடுத்து குழம்பு பொடி, சாம்பார், புளிக்குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, வறுவல், பொரியல்னு எல்லாத்துக்குமே நான் இந்த பொடி தான் பயன்படுத்துவேன். இது ஒரு ஆல் இன் ஆல் பொடி. இது எங்கள் அத்தை ஊர்லேருந்து செஞ்சு கொரியர் அனுப்புறது. இந்த பொடி எப்படி செய்யணும்னு என் வெப்சைட்டில் போட்டிருக்கேன், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
கெட்டி பெருங்காயம் இதுவுமே ஊர்லேருந்து அனுப்புறது தான். அந்த டப்பாவில் வச்சுருக்கிறது தீந்ததுக்கப்புறம் இதை உடச்சி போட்டு வச்சுப்பேன். அடுத்தது அங்காயப்பொடி. இந்த பொடியும் எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், குடும்பத்தோட இனிப்பான வாழ்க்கைக்கு கசப்பான இந்த பொடியை வாரம் ரெண்டு தடவையாவது சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்கன்னு. இதோட கசப்பு ரொம்ப பெருசாக தெரியாத மாதிரி குழந்தைங்களுக்கு கூட எப்படி இதை சாப்பிட வைக்க முடியும்னு அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். இது பிள்ளை பெற்றவங்களுக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை சாப்பிட்லாம். அடுத்ததாக பருப்பு பொடி. பூண்டெல்லாம் போட்டு ரொம்பவே வாசமாக நல்லா ஜம்முன்னு இருக்கும். ஆக்சுவலாக கடையில் வாங்குற பருப்பு பொடி நல்லாவே இருக்காது, உப்பெல்லாம் தூக்கலாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் வீட்டிலையே பருப்பு பொடி அரைச்சி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு கடை பருப்பு பொடி பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு பக்கத்தில் காய்ச்சல் கஞ்சி. இதை வந்து ஓமக்கஞ்சி, குறுநரிசி கஞ்சி, பொரியரிசி கஞ்சி எப்படி வேணாலும் சொல்லலாம். பிள்ளை பெற்றவங்களுக்கு கொடுக்குற முதல் கஞ்சி இதுதான். இது என் சின்ன பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். மதியம் நான்வெஜ்லாம் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டோம்னா நைட்டு ரசம் வைக்க முடியலன்னா இந்த கஞ்சியை காய்ச்சி கொடுத்துருவேன். இதில் ஓமம் இருக்கிறனால டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, சளி காய்ச்சல் இருக்கிறப்போ வாய்க்கும் நல்லாயிருக்கும், குடித்தா தெம்பாவும் இருக்கும். இது செய்கிற வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் எடிட் பண்ணி போட நேரம் வரல. அதுக்கு மேலே ரேக் பார்க்கலாம். இங்கே ஓட்ஸ் வச்சுருக்கேன். இந்த குவிக் ஓட்ஸ்னு ஒன்று விற்கிது, அது வந்து ரொம்பவே ப்ராசஸ்டு, அதில் பெருசாக சத்தே இருக்காது, அதனால் நான் அதை வாங்க மாட்டேன். இது வந்து ரோல்டு ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஓல்டு ஃபேஷன்டு ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த குவிக் ஓட்ஸ் மாதிரி சீக்கிரம்லாம் வேகாது, ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம். ஆனால் இதில் தான் இந்த ஓட்ஸ் தானியத்தில் இருக்க சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதுக்கு பக்கத்தில் ஆர்கானிக் ரைசன்ஸ் உலர் திராட்சை. அதுக்கு பக்கத்தில் க்ரீன் டீ. தலை குளிச்சுட்டு வந்தோடனே நல்லா சூடாக தண்ணி வச்சு இதில் ஒரு பேக் போட்டு குடித்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சர்க்கரையெல்லாம் போட தேவையில்லை, அந்த இஞ்சி வாசத்துக்கு சூடாக குடிக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் தான் இதை எனக்கு பழக்கி விட்டார். அதுக்கு பக்கத்தில் காஸ்கோவோட ஹோல் ரோஸ்டட் கேஷ்யூஸ். இது யூஸ்வலாக நாங்கள் உப்பு போடாத தான் வாங்குவோம், இந்த தடவை அன்சால்டட் கிடைக்கல அதனால சால்டட் வாங்கியிருக்கோம். உப்பு போடாமல் இருந்தால் வெறும் வாயிலேயே சாப்பிட்லாம், ஸ்வீட்ஸுக்கும் போடலாம். இதில் உப்பு போட்டிருக்கனால பொங்கல், லெமன் ரைஸ், அவல் உப்புமா இந்த மாதிரி சமைக்கிறப்போ நான் இதில் ஒரு கை சேர்த்து விட்டுருவேன். அதுக்கு பக்கத்தில் சார்டீன்ஸ். இது வந்து நம்ம ஊர் மத்தி மீன் மாதிரி, இதை ஆலிவ் ஆயிலில் உப்பு மட்டும் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை வச்சு நம்ம கருவாடு மாதிரியே பொரியல் பண்ணலாம், அப்படியே கருவாட்டு பொரியல் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் விட்டமின் டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. இங்கெல்லாம் குளிர்றப்போ, அதாவது வின்டரில் நாங்கள் வெளிலையே போக முடியாது, அப்போ எங்களுக்கு சன்லைட்டே கிடைக்காது. சன்லைட்டில் தான் விட்டமின் டி அதிகமாக கிடைக்கும். சூரிய ஒளி நேரம் எங்கள் மேலே படாதனால இந்த வின்டர் ஃபுல்லாக நாங்கள் இந்த மாதிரி விட்டமின் டி ரிச் ஃபுட்டாக பார்த்து பார்த்து வாங்கி சாப்பிடுவோம். இப்போ அதுக்கும் மேலே இருக்கிற ரேக்கில் இருக்கிறது எல்லாமே நட்ஸ் அண்ட் சீட்ஸ், பாதாம், கிரேன்பெரி, வால்நட், பெக்கன்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்ப்கின் சீட்ஸ். அவ்வளோதான், இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பேசிகிட்டு இருந்ததில் நேரம் போனதே தெரியல, கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் தொடர்ந்து காமிச்சா உங்களுக்கு போர் அடிச்சிடும், அதனால் மீதி இருக்கிறத நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம். சமையல் வீடியோஸ் தவிர இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு எனக்கு பழக்கம் இல்லை, ஏதோ நாலு பேர் கேட்டிங்கன்றதுக்காக நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா, இல்லை ரொம்ப பேசி போர் அடிச்சிட்டேனா, எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் அதை பார்ட் டூவில் திருத்திக்க முடியும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. பார்ட் டூவில் சந்திக்கலாம். சத்தான உணவு சமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சமையல் மதுரை டு கோவை. அன்புடன் ஷியாமலா சத்யசீலன். நன்றி.